அந்த வெற்றிடம்னு ஒன்று சொல்கிறாங்களே அது. ஆமாம் ஆமாம், எல்லாமே வெற்றிடமாக தானே போய் முடியும். திருப்பி அந்த வெற்றிடம் வந்து என்ன, அது வந்து என்ன ஒரு, அதாவது பார்க்கிறவள் இருக்கும்போது அது எப்படி வெற்றிடமாக இருக்க முடியும்? கரெக்டா? அப்படின்னு அவங்க சொல்றது ஸ்தூல வெற்றிடம் தானே. இவங்க பார்ப்பவங்களாம் அந்த வெற்றிடத்திலேயே நிற்கின்றேன். என்ன ஆச்சு? இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள், எத்தனையோ ஜென்மங்களை தொலைத்தவர்கள்லாம் இங்க சர்வசாதாரம். விஞ்ஞானத்தை இங்க யாரும் சொல்லலை. நாம் வந்து பிறவி பிறவியா வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பிறவிகள், நிறைய ஜென்மங்கள். அப்போ அப்படி வந்த அந்த ஜென்மங்கள்ல இப்ப குறிப்பிட்டு 1950 பகவான் ரமண மகரிஷி விஞ்ஞான பூர்வமா சீல் போட்டு கொடுத்துருக்காரு. எங்க ஆரம்பிக்குதுன்னா மனம், எண்ணங்கள், மனம், மனமா இருக்கிற எண்ணங்களா இருக்கிற மனம், அதுக்கு முன்ன அதுக்கும் அடிப்படையா இருக்கிற புத்தி, இரட்டை உணர்ச்சிகள், அதுக்கும் அடிப்படையா இருக்கிற நான்பாவும் கவனம், இதுதான் மொத்த ஸ்ட்ரக்சரா வந்து பழைய பதிவுகள்லேருந்து பேரிருப்பு மூலமாகவே பெரிய பரம்பொருளே இம்மயமாக மனமாக மாறுகின்றது. புரியுதா? அறியாமையா மாறுவதும் நான்பாவமா மாறுவதும் கூட பரம்பொருளே. அப்படின்னா இப்போ இவங்களுக்கெல்லாம் வேண்டியது என்ன? இங்க நம்பிக்கை கொடுக்கும்படியா யாரும் நடத்தாம அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுனால இவங்களுக்கெல்லாம் போக முடியல. அப்புறம் அவங்க சொல்லி கொடுக்கறதும் புத்திக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்க வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ள, உடம்புக்குள்ள, மண்டைக்குள்ள, முகத்துக்குள்ள, முகத்துக்குள்ள கண்ணை மூடி உட்கார்ற மாதிரி தானே இப்போ தியானம். கண்ணை மூடின பிறகு இருப்பது என்ன? உடல். தியானம் செய்பவர் அந்த உடல், பௌதிக உடல் கொண்ட அந்த மனிதனா, அந்த பெண்ணா, அந்த ஆணா, அந்த தகுதிகளா, அந்த ஆன்மீகத்துல என்னென்னமோ காதுல அவங்க பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, கோச்சிங் கொடுக்குறாங்க, அந்த சொல்லி கொடுக்குற குருக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க, ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா ஃபீஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி, அப்படின்னா உங்க நீங்கன்றது வந்து உங்க புத்தியில தானே நீங்க ஒதுக்கிறீங்க. கரெக்டா? உங்களுடைய ஒரு வாழ்க்கையை பத்திய, தெய்வத்தை பத்திய, பரம்பொருளை பத்திய, ஆன்மீகத்தை பத்திய நம்பிக்கைகள் தானே உங்க புத்தியில இருக்கு. அந்த இடத்தையே முடுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம், டைட் பண்றது, லூஸ் பண்றது. கரெக்டா? எங்க கை வைக்க கூடாதா அந்த இடத்துல கை வைக்கப்படுகிறதா இல்லையா? இதை விட நீங்க அதான் உடம்பால செத்து போறது ஒண்ணுமே இல்லை. இல்ல, அவங்க கேட்டகாரிக்கெல்லாம் பேசுறாங்க அதுல, அது கவனிச்சிங்கல்ல, ஒளி அலைகள் குவிக்கப்படுகின்றன, உடம்பினுடைய மொத்த ஒளி அலைகள் குவிக்கப்படுகின்றன, கண்களை மூடும் பொழுது உடம்பினுடைய மொத்த காந்த சக்தி குவிக்கப்படுகிறது. இங்க பெரிய மட மாளிகை கூட கோபுரமா பெருசா செட் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் உட்காந்துக்கிட்டு விழிப்பு நிலையில டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி அந்த 196 சூத்ராஸ் கொடுத்த பிதாமகர் மாதிரி அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுல இங்க ஒரு சூத்திரம், அங்க ஒரு சூத்திரத்தை அதெல்லாம் கம்பைன் பண்ணி அந்த டீச்சர்ஸுக்கும் அப்படி இப்படி ஏதோ சொல்லி கொடுத்து, அப்படின்னா இங்க புத்தி எல்லாம் முடுக்கி முடுக்கி விட்டுட்டு இருக்காங்களா இல்லையா? இப்ப ஏ உங்களுக்கு வந்து ஒரு புது மொபைல் வாங்குறீங்க, இல்லாட்டி ஒரு இது வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, ஒரு காரே வாங்குறீங்க வச்சுங்க, ஃபென்டாஸ்டிக் கார், 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கேன்னு வச்சுங்க, சும்மா கார்பரேட்ல ஒரு லைட்டா ஒரு ரெண்டு தடவை எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூயிங் பண்ணி வச்சா வச்சுங்க, ஃபியூல் வேற எடுத்த முதல்ல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், அப்புறம் ஒரு வாரத்துல என்னமோ பிரச்சனை ஆயிடும்ல, எடுத்த எடுப்புலயே பிரச்சனை ஆயிடும்ல. அந்த மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல் டவர்னு சொல்லப்படுற புத்தியிலேயே உங்களை பத்திய சாரத்தை வந்து உங்களுக்குள்ள காந்த அலைகள் குவிக்கப்படுகிறது, ஒளி அலைகள் குவிக்கப்படுறது, அப்புறம் அப்படியே உள்ளுக்குள்ள நீங்க மிதப்பீங்க. இதெல்லாம் எங்க நீங்க விழிச்ச பிறகு தானே நடக்குது. விழிப்பு நிலையே பதிவுனுடைய பெரிய ரீப்ரொடக்ஷன் தானே, நான்பாவம் தானே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அதுல அதுவும் சொல்றாங்க, எனக்கு வந்து ரமண மகரிஷி தான் குரு, நான் யார் தான், நான் யாருன்னு பேசினா எப்படி வந்து உடல் மயமா வந்து ஒளிய வந்து உள்ள எதிர்பார்க்கலாம்?